தனித்தன் சிந்தனை கூடல் 12ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு சீராளன் ஜெயந்தன் அவர்கள் தன் தந்தையின் நினைவாக இலக்கியத்துறையில் அவர் தொடர்ச்சியாகன்னு சொல்கிறத விட பிடிவாதமாகனு சொல்லலாம், பிடிவாதமாக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த விதத்தில் என் தந்தை இழந்த இந்த நிலையில் என்னால் அவர் எவ்வளவு தூரம் தன் தந்தையின் கனவை தனது கொள்கையாக வைத்திருக்கிறார் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த நிலையில். ஸோ இந்த இடத்தில் நான் தொகுத்து வழங்கும் போது முதல் உணர்வே எனக்கு அந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. அந்த விதத்தில் நான் முதலில் சீராளஞ்சயத்தனை பாராட்டி விட்டு தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது இன்றைய தலைமுறையில் நான் வந்து ஒரு டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்ட தேர்ந்தெடுத்த சிறுகதைகளாகட்டும், அதற்கு பிறகு நீங்கள் வெளியிட்ட அவர்கள் வந்து உண்டிகளாகட்டும், நிறைய புதிய நான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம புக் ஃபேருக்கு போகிறோம், நம்ம ஒரு கடையும் வைத்திருக்கிறோம் என்பதால் என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் உங்கள் தந்தை அவர் எழுதி கொண்டிருந்த காலத்தில் வாசிக்கப்பட்டதற்கு இணையாக அல்லது அதற்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கீர்கள் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது வந்து ஒரு பெரிய உதாரணம் என்று சொல்லலாம். அதற்காக தான் நான் அவர்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவேன், நீங்கள் வந்து ஒரு பெரிய பணியை செஞ்சிட்ருக்கிறீங்க, அதனால் நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது, சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர் கூட சண்டை போட்டுட்ருப்பேன். அவருக்கு வந்து இந்த 12 ஆண்டுகளில் மிக முக்கியமாக ஜெயந்தன் விருது என்ற ஒரு ஒரு நிகழ்வு மூலமாக அவர் அடையாளப்படுத்திய நிறைய பேர் இன்றைக்கி வந்து முக்கியமான ஆளுமைகளாக வந்திருக்காங்க இந்த 10 வருஷத்தில் பார்க்கும்போது. அதே மாதிரி நிறைய அவருடைய அதோட ஒட்டி அவர் இழந்த விஷயங்களும் எனக்கு தெரியும். ஸோ இவ்வளவு கலவையான ஒரு உணர்வோட அவர் ஒவ்வொரு வருடமும் அதில் சற்றும் பின்வாங்காமல், ஏன்னா அவர் தன் பணி நெருக்கடி அது சார்ந்து உடல் சார்ந்து நிறைய சிக்கல்களை கடந்தும் அது பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அவர் கூட இணைந்து செய்கிறதுல யாவரும் பதிப்பும் பிஃபார் புக்ஸ் டிஸ்கவரி கலர்ஸ் எல்லாருக்குமே வந்து பெருமையாக இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நினைவதில் கூடுதல் சிறப்பாக என்னன்னா அவர் தன்னை ஓவியராக ஒவ்வொரு படிக்கட்டுகளும் தன்னை நகர்த்தி கொண்டே வருபவர். அதில் கோட்டு சித்திரங்கள் மிக குறுகிய காலத்திலே ஒரு 20 தமிழ் இலக்கிய ஆளுமைகளை அவர் விரும்பிய அல்லது ஜெயந்தனின் படைப்புலகத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற அல்லது முரண்பட்டு இருக்கின்ற அப்படிங்கிற ஒரு வட்டத்திற்குள் இருக்கின்ற ஆளுமைகளை அவர் தேர்வு செய்து இன்று மதியம் வரை அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார், மிகவும் ஈடுபாட்டோடு செய்து கொண்டிருந்தார். அப்போது எனக்கு தோன்றியது ஒவ்வொருவரும் இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம், இலக்கியமும் கலையும் ஒன்றாக இருக்க வேண்டும், நுண்கலைகள் வந்து இலக்கியத்தோடு எப்போதும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று காலையில் அறிவிப்பு செய்திருந்தோம். மாலையில் எனது அண்ணன் வேடியப்பன் அவர்கள் அந்த ஓவியம் மீது நான் ஆர்வமாக இருக்கிறேன் என்றால் வேடியப்பன் அதை விட ஒரு 2 அடி 3 அடி அவருக்கு வந்து ஃபோர்சைட் என்ன விட ஜாஸ்தி அவருக்கு, அவர் அது அடுத்த ப்ரெடிக்ஷனில் இருப்பார் அவரின் நேரம். அவர் வந்து அதை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னதாக சீராளன் சார் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இனிஷியேட்டிவ் தொடர்ச்சியாக 10 வருஷமாக நான் வேடிப்பனோடும் தொடர்ந்து பண்ணிக்கிறார சொல்கிறேன். நாங்கள் நகர்த்திட்டு வந்துட்டுருக்கிற விஷயங்களாக அதை ஒரு கூட்டாக அப்போ சேர்ந்து பார்க்கும்போது, இப்போது நாங்கள் ஒரு புக் ஃபேருக்கு புறப்பட்டுருக்க நேரம் தான், உண்மைக்கே டிஸ்கவரி புக் பேலஸ் போன்ற பதிப்பகங்கள் அவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் இங்கே வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருங்கிறதே வந்து அதுக்கே தனியாக பாராட்டும். முதல்ல சீரன் சார் பாராட்டணும், அடுத்து வேடிப்பனவருக்கும் பாராட்டணும்னு நினைக்கிறேன் நான் சீரன். ஸோ இப்படி வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தர்களுக்குமே தனியாக பாராட்டலாம், கவிஞர் இளம்பிரை இருக்கட்டும், வேல்கண்ணனாக இருக்கட்டும், பழனிவேந்தராக இருக்கட்டும். ஸோ தொகுப்பாளருக்கு அவ்வளோதான் விஷயம். இப்போது முதலில் வேடிப்பனவர்கள் ஜெயந்தனின் நாடகங்கள் குறித்து பேசுவார்.